You guys really burn me up. என்ன கான்செப்ட் என்ன கான்செப்ட்னு யோசிக்காம கேமரா ஆன் பண்ணிட்டு நின்றாண்டியது. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை அனதர் வீடியோ. அதாவது நேற்று நான் பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு, அது ஒரு லைன் வருது, தேள் கொடுக்கு சிங்கத்தை தீண்டாதப்பான்னு. அதெல்லாம் ரோலெக்ஸ் நினைச்சிட்டு இருக்காங்க, டேய் அது தவளரா. ஸோ புரிஞ்சுக்கோங்க, பஸ் புரிஞ்சுக்காங்க. பசு தலைவர் சொல்லியிருக்காரு, உனக்குள்ள ஒருத்தா இருப்பான், அவன் சொல்றதை மட்டும் கேளுங்கன்னு. எனக்குள்ள இருக்கான், லாரி வரும் மேல ஏற்றான். சோ நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ் சினிமாவை பத்தி தான் பார்க்க போறோம். தமிழ் சினிமா இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, அப்ப நான் இல்ல நம்ம ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ தமிழ்நாட்டில் வந்து ரெண்டே கேட்டகரி தான், ஒன்று வந்து விஜய் ஃபேன், இன்னொன்று வந்து விஜய் ஹேட்டர். இது இதுதான் உண்மை. விஜய் கிடைக்கணும்னா அவன் எந்த லாங்குவேஜ்ல இருந்து படத்தை விட்டாலும் போய் தொங்கிடுவானுங்க அந்த பக்கம். இப்போ வந்துட்டு நம்ம கிட்ட படம் இருக்கு, நம்ம தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறோம், அவங்க கிட்ட டைட்டில் மட்டும்தான் இருக்கு. ஒருவேளை மாங்கா ரிலீஸ் பண்ண போறாங்க, கையில படமே இன்னும் ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணல, ஆனா அவங்க கடிக்கிறது இருக்கே, அப்பா ஓவரா தான் கடிக்கிறானுங்க கொஞ்சம். இப்போ வந்துட்டு விஜய் கூட விஜய் கூட ஒருத்தர் ஒரு டைரக்டர் படம் பண்றாரு, அவர் வந்து மொக்க டைரக்டர், கதை காப்பி அடிக்கிறாரு, ஸ்கிரீன் பிளே சரியில்லை, படம் ஸ்லோவா இருக்கு, ஓவர் ஆக்டிங் இருக்கு, அப்படி இப்படின்றாங்க. அதே டைரக்டர் வந்து அவங்க அதாவது அவங்களோட ஹீரோவோட படம் பண்ணா மட்டும் செம்ம டைரக்டரா, செம்மையா, செம்ம ஸ்கிரீன் பிளேடா, இப்ப எல்லாம் ஃபாஸ்டா, படமே போரே அடிக்கலடா, அப்படிதான் இப்படி அப்படி இப்படின்றானுங்க. அந்த அட்லியை போட்டு அந்த கடி கடிச்சானுங்க, அட்லி காப்பிடா, அட்லி மதுதா, அட்லி இதுடா, அப்படி இப்படின்றானுங்க. சரி, ரீசெண்டா ஒரு விளம்பரம் வந்துச்சு, அப்படின்னா அட்லி கூட படம், அவங்க ஃபேவரட் ஹீரோ வந்து அட்லி கூட படம் பண்றாரு. சோ அட்லி பார்த்தேன்னா அதே வாய் தான், இந்த எந்த வாய் அட்லி காப்பி என்று சொல்லிச்சோ அதே வாய் தான். அட்லி செம்ம ஸ்கிரீன் பிளே ப்ரோ, என்னதான் கதை எழுதினாலும் கதை காப்பி அடிச்சாலும் அட்லியோட ஸ்கிரீன் பிளே அடிச்சு காலே இல்லை, அப்படி இப்படின்றானுங்க. ஆமாண்ணா, இப்படி ஆட்டு இல்லன்னா இப்படி ஆட்டு, எதையா ஒண்ணு ஆட்டு, மியா கலிபா கூட இப்படி கடிக்குமா. மாஸ்டர் படம் வந்து எனக்கு ரொம்ப எப்படி, விஜய் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இதுவா ஆயிடுச்சு அந்த கேரக்டர் ஜேடின்றது. நம்மளே ஜேடியா ஜேடியா மாதிரி மாற வச்சது அந்த படம் தான். நம்ம அந்த மாஸ்டர் படம் வந்ததுல இருந்து அடுத்து லோகேஷ் கூட ஒரு படம் பண்ணும், இதோட செம்மையா பண்ணும் அப்படி இப்படின்னு அந்த டைம் வந்து நானும் நிறைய இது பண்ணேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது, இன்னொரு படம் பண்ணா அது வந்து மாஸ்டர் படம் நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் எப்படின்னா வாரிசு ஷூட்டிங் போயிட்டு இருந்தப்போ அவங்களே சொன்னாங்க, தளபதி 67 வந்து லோகேஷ் தான், லோகேஷ் கனகராஜ் தான் எப்பா. எனக்கு அப்படியே வைப் அடக்கம். நான் நேத்துல இருந்து வைப் ஆயிட்டே இருக்கேன், இந்த பாட்டுக்கு நான் வைப் ஆயிட்டே இருக்கேன், ஏன்னே தெரியல. இந்த அனிருத் வந்துட்டு சூப்பர் ஸ்டார் ஃபேன், சூப்பர் ஸ்டாருக்கே இப்படி மியூசிக் போடுறான், சூப்பர் ஸ்டாருக்கே இப்படி மியூசிக் போட மாட்டான். ஆனா தளபதி படம்னு வந்துட்டு அப்படியே தீக்குள்ள அள்ளி போட்டுருவாரு போல எல்லாத்தையும், அப்படி எரியுது, ஃபயரா வருது. அவங்களும் லியோ படத்தை சப்போர்ட் பண்ணணும்னா லோகேஷ் வந்து தாய்லெக்ஸ்
டைலக்ஸ் கேரக்டரை உள்ள எடுத்து பார்க்கணும். அப்படின்னா மட்டும்தான் லியோ படத்துக்கு சப்போர்ட் அதிகமா கிடைக்கும், அவங்களும் லோகேஷ் வந்து நல்ல டைரக்டர்னு ஒத்துப்பாங்க. டைலக்ஸ் ஒன்லி கேன் ஃபிக்ஸ் தம், டைலக்ஸ் வந்தா தான் நல்லா இருக்கும். அப்பதான் சார், அப்பதான் அப்ப நல்லா இருக்கும். அப்ப நல்லா இருக்கும், வெயிட் பண்ணுவோம் லியோ படம் எப்படி இருக்கான்னு பாக்குறது. மேபி இது எல்சியூல தான் வருது. எல்சியூல வந்தா என்ன பொறுத்த வரைக்கும் லியோ எல்சியூல வர்றது எனக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது. எல்சியூல வந்தா எனக்கு வந்தா வரட்டும், நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா ஸ்டாண்ட் லோன் வந்தா தான் நல்லா இருக்கும். அதாவது அப்பதான் தளபதி படம்னு பார்க்க முடியும். இவங்க படம்னு பார்க்காம தளபதி படம்னு பார்த்தோம்னா கொஞ்சம் வைப் அதிகமா இருக்கும். அவனை சொல்லி நிறுத்துங்களா. நான் இப்போ ஒரு நியூட்ரலா பேசிட்டு இருக்கேன். நியூட்ரலா சாக்லேட்லா நியூட்ரலா பேசிட்டு இருக்கேன். எனக்கு வந்து யார் மேலேயும் வன்மம் எதுவுமே கிடையாது. என் மேல நிறைய பேருக்கு வன்மம் இருக்கலாம், ஆனா எனக்கு யார் மேலே வன்மம் கிடையாது. நான் ஒரு ஆவரேஜ் சினிஃபைல். இப்ப வந்துட்டு யாரு எந்த இன்ஸ்டாகிராம் ஐடி போய் பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் லைன்ல சினிஃபைல்ம் இருக்கும். ஓடிடில வர படம் எல்லாம் பார்த்துட்டு சினிமா நல்லா இருக்கும் இப்படிதான் இருக்கும் போல அப்படிதான் இப்படிதான் அப்படிதான் நினைச்சிட்டு எல்லாருமே ஃபர்ஸ்ட் லைன்ல சினிஃபைல் போட்டுருவாங்க. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்துட்டு தமிழ் சினிமாவில் சினிமா தான் எல்லாமே இருந்ததில்ல, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த சினிமாவுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறது. கேரளாவில் எப்படின்னா சினிமாவை பார்த்துட்டு போயிடுவாங்க. நானும் பாதி கேரளா தானே சொல்றேன், எனக்கு தெரியும் கேரளா பத்தி. நான் பாதி கேரளா தானே. எப்படின்னா கேரளாவில் வந்து சினிமான்றது ஒரு தனி கேட்டகரி. அது எப்படின்னா சினிமாவில் வந்து ரியல் லைஃபுக்குள்ள எடுத்துட்டு வர மாட்டாங்க. இங்க மாதிரி அடிச்சுக்கிறது பாலாபிஷேகம் பண்றது அது இதுன்னு எதுவுமே நடக்காது. இங்க மட்டும் ஏன் இப்படி பண்றேன், இங்க மட்டும்தான் 2000 ₹2500 கொடுத்து டிக்கெட் வாங்கி படம் பாக்குறது. ஆனா கேரளாலாம் 150 ரூபா தான். என்ன யார் படம் வந்தாலும் 150 ரூபா தான். இதுவே அங்க சூப்பர் ஸ்டார், அவங்க சூப்பர் ஸ்டார் படம் வந்தாலும் அந்த 150 ரூபாலே படத்தை பார்த்துடலாம். இங்க மட்டும்தான் அதிகமா வைக்கிறாங்க. சரி, அது நம்ம பர்சனல் இன்ட்ரெஸ்ட். நம்ம எனக்கு அந்த படம் பார்க்கணும், 2500 ரூபா கொடுத்து பார்த்தாலும் பரவாயில்லன்னு பார்த்தா கூட ஓகே. ஆனால் சில பேர் வந்துட்டு டிக்கெட் அங்கே காசு வரலன்னு அப்பாவே இருப்பாங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கு எதனா பண்ணணும், ஜஸ்ட்டு இந்த ஃபோன் மட்டும் பார்த்துக்கிட்டு சினிமாஸ் பார்த்து சினிமா உலகத்திலே மூழ்கி போய் அப்படி இருந்தா எப்படி வாழ்க்கையில முன்னேற முடியும்? அதாவது நம்ம தமிழ்நாட்டுல சினிமா தான் எல்லாமே அப்படின்னு ஒரு மித் போயிட்டு இருக்கு. அதாவது சினிமால இருந்து வரவங்க தான் எல்லாமே. சினிமா போயிட்டோம்னா சினிமால இருந்து வெளியே வரப்போ ஒரு இதுவாதான் வெளியே வரணும். இப்ப நான் வந்துட்டு பெரிய ஆக்டர் ஆயிட்டேன், எனக்கு போதும்ன்ற அளவுக்கு நான் சம்பாதிச்சுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு அரசியல் போகணும்னு ஆசைப்பட்டா நான் போவேன். அது வந்துட்டு இவன் போகக்கூடாது, சினிமால ஹீரோவா நடிச்சா இவங்க நிஜத்துல ஹீரோ ஆகிட முடியுமா? ஏன் ஆனால்தான் என்ன, இந்த லியோ படம் வந்து ஒட்டுமொத்த அணில் கூட்டத்துக்கும் ட்ரீட்டா இருக்கும். எஸ், ஒட்டுமொத்த ஆமை கூட்டத்துக்கும் ட்ரீட்டா இருக்கும். கவிதமா இருக்குதுல்ல. ஸோ இந்த வீடியோ வந்து நான் கொஞ்சம் நேற்று பாட்டு ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து நான் சும்மா எதுக்கோ இந்த வாரம் வீடியோ போடணுமே அப்படின்னு தான் எடுக்கலாம்னு வந்தேன். Bloody sweet. கைஸ், நான் வந்து ரீசெண்டாக ரொம்ப ஒல்லி ஆகிட்டே போகிறேன். அது வந்து என்ன ரீசன் தெரில, இருந்தாலும் நான் ஒல்லி ஆகிட்டே போகிறேன்னால எனக்கு உடம்பு ரெடி பண்ணுங்க. உடம்பு ஏற்ற போகிறேன், அதாவது நான் ஜிம் போகலான்ட்டு. ஆமாம், ஜிம்முக்கு போகணும், தம்பி பெருசாக வாலியும் தான் வாடிக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ நான் நார்மல் நான் கிடையாது, இது வந்து என்னோட இன்னொரு முகம், அதாவது ஆல்டரிகோ. அதாவது எனக்குள்ள இருக்கிறவங்க தான்
நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் என்னோட உண்மையான முகத்தை உண்மையான ஆல்டர்னிவோ அந்த முகத்தை நான் காட்ட போறேன். அடுத்த வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பாய். லியோ 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 லியோ.